வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். உயில் எழுதியவர் இறந்த பிறகு, இறப்பு சான்றிதழையும் நாம் பெற்ற பிறகு, அந்த உயிலை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு ஒரு வியூவர் கேட்குறாரு. உயில் என்பது அதை எழுதி வைத்தவர் இறந்த பிறகு தான் நடைமுறைக்கு வரும், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி உயில் எழுதியவர் இறந்து விட்டால் அந்த உயில் என்பது தானாகவே நடைமுறைக்கு வந்துவிடும். ஆனால் உயில் எழுதியவர் சென்னையில் வசித்திருந்தாலோ, தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் வசித்திருந்தாலோ, அல்லது உயில் சொத்துக்கள் சென்னையில் இருந்தாலோ, அதை ப்ரொபேட் அல்லது லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதிமன்றத்தில் பெற வேண்டும். இந்த ப்ரொபேட் அல்லது லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பெறுவது எப்படி என்பது பற்றிலாம் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உயில் சம்மந்தமாகவே பல வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. ஆக மற்ற தமிழகத்தின் மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொபேட் பெறுவது என்பது ஆப்ஷனல் தான், அல்லது ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் ப்ரொபேட் கேட்டு விண்ணப்பிக்கலாம். மற்றபடி உயில் எழுதியவர் இறந்த பிறகு அந்த உயில் என்பது சொன்ன வகையில் தானாகவே நடைமுறைக்கு வந்துவிடும். அதை வைத்து அந்த உயில் மூலம் சொத்தை அடைந்தவர் பட்டா மாறுதல் செய்வது, வரி மாற்றம் செய்வது, வரி ரசீதுகளை பெயர் மாற்றம் செய்வது போன்றவற்றை செய்ய ஆரம்பிக்கலாம். அல்லது வேறு யாருக்கேனும் அவர் அந்த சொத்தை எழுதி வைப்பது என்றாலும் அதுக்குண்டான ஆவணத்தையும் எழுதி வைக்கலாம். இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.